கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்மக்கள் வெங்காய குடல் விளக்கு துண் ஜிகிர்தண்டானு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசுபோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola, your train vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays, South India's number one travel brand. குமரமுத்து சார் வந்து பெரிய பெரிய படங்களையும் நடிச்சிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷூட் பண்ணீங்களான அந்த மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி தான் எங்களை கூப்பிடுங்க ரஜினியோட மீட் பண்ணுற மாதிரி எங்களை கூப்பிடுங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது காட்டிக்கவே மாட்டாரா ஆஹா காட்டிக்கவே மாட்டாங்க அதே போல அதை அவங்க அப்பா யூஸ் பண்ணவும் மாட்டாங்க இவ்வளோ பெரிய பண்ணவே மாட்டாங்க மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டாங்க இவ்வளவு பெரிய நடிகர்களோட ஏன்னா இப்போ ரஜினி சாரோடலாம் அப்பா நிறைய படம் பண்ணியிருக்காங்க இல்லையா நல்ல கேரக்டர்ஸே பண்ணியிருக்காங்க ஊர்காவலன்லாம் அப்பா அவங்க கூடவே வருவாங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் அந்த முதல் சீன்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் அப்பா தான் வருவாங்க இல்லைங்களா அந்த இட்லி அதுல அந்த சீன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த சாப்பிடுறது நைட் மிட் நைட்ல போயிட்டு அவங்க ராதிகா மேம் வந்து எழுப்பி கொடுக்குற அந்த சீன் எல்லாம் ஸோ அதனால எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட ந நடிச்சாலும் வந்து அதோட அவ்வளோதான் அவர் ரொம்ப அப்பாவே ஒரு ஒரு தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க சினிமா உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஏன்னு தெரியல அப்பாவே வச்சிக்க மாட்டாங்க அப்பா வந்து நடிக்கிறதோட சரி அவருடைய அவருடைய இது அவ்வளவுதான் அவருடைய தொழில் வந்து நடிக்கிறது அவ்வளவுதான் நடிச்சிட்டு வந்துருவாங்களே தவிர அதை மீறி போய் எதையுமே அவர் வந்து கேட்டுக்கிட்டதும் இல்லை அவர் பார்க்க கூட்டிட்டு போறதும் கிடையாது எதுவுமே கிடையாது ஓகே சொல்லுவாங்களே எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக பழகுறோம் அப்படின்னுட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கிடையவே கிடையாது ஓகே இன்னும் சிலர் எழுப்பக்கூடிய கேள்வி இல்லைன்னா கவுண்டமணி செந்தில் அவர்கள் பயங்கரமா வளர்ந்துட்டாங்க ஜனகராஜ் அவர்களும் பயங்கரமா வளர்ந்துட்டாங்க ஏன் குமரிமுத்து அவர்கள் வளரல மீன்ஸ் அவர் நிறைய தெரிய ஆரம்பிச்சாரு நிறைய தெரிஞ்சும் கொண்டாடவும் செஞ்சாங்க அந்த ரேஞ்சுக்கு ஏன் வர முடியல அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கு எந்த விஷயத்தினால சின்னதா ஏதாவது சருக்கள்கள் அந்த மாதிரி ஏதாவது லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்காரோ இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சம்பளத்தை வச்சுதான் தான் அது பெரிய அட்பதை கம்பேர் பண்றாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து அதுக்கு ஈக்குவலா அப்பாவும் நிறைய படங்கள் எல்லாமே பண்ணாங்க எல்லாரோடையும் பண்ணாங்க எல்லா நடிகர்களோடையும் அப்பா பண்ணாங்க எல்லா நகைச்சுவை நடிகர்களோடையும் அப்பா பண்ணாங்க தான் ஸோ நான் தான் சொல்றேன்ல ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இவங்க மூணு பேருக்கு ஒரு கட்டத்தில் நான் இப்போ காலேஜ் இருக்கேன் எனக்குலாம் அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு அங்கிள் கவுண்டமணி அங்கிள் செந்தில் அங்கிள் அப்புறம் அப்பா ஜனகராஜ் அங்கிள் அப்புறம் அப்பாங்கிற அந்த ஒரு இடம் வந்துருச்சு

அந்த மனுஷனுக்கு அந்த இறக்க குணமாக இருக்கட்டும் வழங்குற குணமாக இருக்கட்டும் எங்கிருந்து வந்துச்சு மேம் கடைசி வரைக்கும் எப்ப வரைக்கும் இருந்தது மறிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்பா சின்ன வயசுல அவருடைய குணமே அதுதான் போல இருக்கு அவருடைய எல்லாருக்கும் கொடுத்து உதவுற குணமே அதுதான் போல இருக்கு அதனால எனக்கு தெரிஞ்சு அவருடைய டைரி ஒண்ணு என்கிட்ட இருந்தது அப்பாவுடைய எழுபதாவது வருடம் எழுபத்தி ஓராவது வருடம் உள்ள ஒரு டைரி அந்த டைரி எல்லாம் படிச்சா ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் நிஜமாவே சொன்ன ரொம்ப பெரிய பொக்கிஷமா நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் ஒரு மனுஷனால இப்படி வாழ முடியுமா அப்படிங்கறது நான் உண்மை திரும்பவும் நான் ஒரு விஷயம் நான் பதிவு பண்றேன் என்னோட அப்பாங்கிறதுனால நான் சொல்லலை ஏன்னா நம்மளும் உலக மக்களை நம்ம அதாவது எல்லாரையும் கவனிக்கிறோம் மக்கள் இன இனத்தை நம்ம எல்லாமே கவனிக்கிறோம் இல்லையா அதனால நான் சொல்றேன் அது நிஜமாவே வந்து அந்த பத்து ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க அது அப்போ சொன்னேன் இல்லையா அந்த டைம் வந்து அப்பாவுடைய சம்பளம் பத்து தான் அந்த பத்து ரூபாயில் எட்டு ரூபாவை கூட உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு ரெண்டு ரூபா தான் கொண்டு வருவாங்களாம் சரிங்களா அப்பவே எப்போ பத்து ரூபாய் வாங்கும் போது அதுக்கப்புறம் சினிமால இப்ப ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அதாவது ஒரு நாள் சம்பளத்தை நான் சொல்லல ஒரு படத்தோட சம்பளம் சம்பளமே அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்சத்துல அவர் எண்பதாயிரத்தை வெளிய கொடுத்துட்டு இருபதாயிரம் தான் கொண்டு வருவாரு சோ எனக்கு தெரிஞ்சு இது அப்பாவ மாதிரி ஆஹ் வேற யாராவது கொடுத்துருக்காங்களான்னா எனக்கு கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் சொல்றேன் இல்லை அது வந்து சிறு வயதுல உள்ள ஈக குணம் அது எது வரைக்கும்னா கடைசியா அவர் மறிக்க போகிற வரைக்கும் அந்த குணம்தான் அந்த மறிக்க போகிற நேரத்துல கூட யாருக்காவது ஒரு நாலு ரூபாய் ஒரு ஒரு ஏதோ அவரால் முடிஞ்சது அவர் கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்காரே தவிர இல்லை ரெண்டாவது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா பணத்தை வச்சுதான் அப்பாவுடைய மதிப்பீடு அப்படின்னா அந்த பணம் வந்து எல்லோருக்கும் போச்சு அவ்வளவுதான் அதாவது ஒரு ஃபீல்ட் அவுட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து சினிமா உலகம் கண்டுக்காது அது நிஜமா நூத்துக்கு நூறு அது உண்மையான ஒரு விஷயம் இல்லைங்களா அவங்கள வந்து திரும்பி பாக்காதுங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அப்பா போய் பார்த்தாங்க ஆஹ் சினிமா உலகத்துல நல்ல ஃபேமஸா இருந்து நொடிஞ்சு போன ஆட்களை இவர் போய் சந்திச்சு மாசம் மாசம் பணம் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரிங்களா சினிமாவிலேருந்து சினிமா உலகமே அதை ஏன்னா அது அப்படி தான் அப்படியே ஒருத்தவங்க வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் தான் பேசுவாங்க அவங்களை குறித்து அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாரையுமே எல்லாருக்குமே அது ஏன்னு எனக்கே அதாவது தனக்குமே இல்லாமல் இப்போ எங்களுக்குமே எந்த சொத்துமே சேர்க்கல நான் அது எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அஹ் சொத்துகள் சேர்க்காம அது எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்கன்னா அவரு குமரிமுத்து வந்து ரொம்ப அதீத கஷ்டம் அதனாலதான் வந்து அவரு சொத்து அப்படி இல்லை இவர் எல்லாத்தையும் குடுத்துட்டாரு இவருக்கு வந்ததை எல்லாத்தையும் இப்ப ஒண்ணும் இல்ல இப்போ திமுக கழகத்துல பேச்சாளரா இருந்தாங்க இப்போ அதுல வர பணத்தையும் தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க அப்புறம் ஊழியத்துல இருந்தாங்க அப்பா வந்து இவாஞ்சலிஸ் சுவிசேஷகர்னு சொல்லுவோம் பைபிள் பத்தி பைபிள் பிரீச்சர் ஸோ அதுல வர ஆஃபரிங்னு சொல்லுவாங்க அங்கே அதை ஆஃபரிங் வாங்குவாங்க அதையும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவாங்க இப்போ அப்பா கிட்ட வந்து ஐயா எனக்கு முடியல அவ்வளோ சொன்னா போதும் கடை அதாவது எல்லாரும் எப்படி சொல்றது அந்த டைமுக்கு தான் இப்போ உதவுறது கூட எப்படி கொடுத்துடுவாங்கன்னா இப்ப ஒரு டைம் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் இல்லை நீங்க நம்ம போய் கேக்குறோம்னா அந்த ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் தானே கொடுப்பாங்க யாரா இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஃபீஸ் தானே இவரு மட்டும்தான் தான் அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாரு படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிஜமாக சொல்லணும்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை செய்யவே முடியாது ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர் வந்து தனக்கு முடியாதது முடியலன்னா கூட அதை செய்வார் அந்த தான தர்மங்கள் அவர் செய்வார் அது அவர் இயற்கை குணம் உங்களுக்கு கோவம் எங்கேயாவது ஒரு பர்சன்டேஜ் அது வந்திருக்கா நம்ம கண்டிப்பா அது கோவமா இல்லை ஏன்னா இதெல்லாம் புண்ணியமா தான் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாமே அம்மா கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாமே நம்ம இத்தனை பேர் இருக்கமே அப்படின்றது எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது உங்களுக்கு தோணி இருக்கா ஒரு இடத்துல கூட எனக்கு தோணினது கிடையாது நல்ல விஷயம் இல்லை ரொம்ப பெரிதான யாராலையும் ஒன்றுமே ரொம்ப பெரிய ஒரு கிட்டே போயிட்டு கூட நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா செய்வாங்க நான் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் போய் கேட்கும் போதெல்லாம் செய்வாங்களான்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க ஆனால் அப்பா எத்தனை முறை வந்து கேட்டாலும் செய்வாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து உண்மையாக நான் சொல்வேன் எனக்கு அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அதே போல் ஏன் அவர் செஞ்சாருங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நானும் அப்படிதான் ஒருவேளை அப்பா கிட்ட இருந்து இப்போ என்ன சொல்லுவாங்க என் கிட்ட சொல்வாங்க இப்போ நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா என்னை சுற்றி ஒரு பத்து பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறத அது சொல்லுவாங்க ஸோ எனக்கும் அந்த குணம் இருக்கனால எனக்கு முடியாது அந்த குணம் இருந்தால் அவங்களுக்கு வச்சுக்க தோணாது இப்ப எனக்கிட்டயுமே ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா தொள்ளாயிரம் ரூபாய் அப்படியே அடுத்த செகண்ட் எல்லாட்டையும் என்ன ஒரு உதாரணமா சொல்றேன் ஆயிரம் ரூபாய்க்குறது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் சரி இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தா கூட உள்ளவங்களுக்கு என்ன வேணும் அதை வாங்குங்க இதை வாங்குங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கேட்டு கொடுக்கணும் அதை நான் ஃபீல் பண்றேன்ல இதான் அங்கிருந்தா கூட நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த வருத்தம் இருக்கு அவங்களுக்கு அது கண்டிப்பா இருக்கும் அது நிச்சயமா இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்குரிய அங்கீகாரம் கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன் மக்கள் மத்தியில அப்பாக்குரிய அங்கீகாரம் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைச்சது ஆனா சில இடங்கள் நடிகர் சங்கம் அந்த அந்த இந்த டைம்ல தான் எலக்ஷன் டைம்ல தான் கொஞ்சம் பிரச்சனையாச்சு அப்போ அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுனால அதனால பிரச்சனையாச்சு அதனால அடிப்படை உறுப்பினர்ல இருந்தெல்லாம் எடுத்தாங்க ஆனா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானாங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த இடத்துல வந்து அசிங்க அசிங்கமான பேசும்போதெல்லாம் கூட வந்து அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் வந்தார் இல்லையா ஏன்னா அப்பாவுக்கு வந்து நிஜமாவே சொல்றேன் அப்பாவுடைய குணம் எப்படின்னா ஒரு சொல் தாங்க மாட்டாங்க ஒரு சின்ன வார்த்தை கூட அவரை ரொம்ப படாத பாடு அப்பாவும் யாரையும் கடினமா பேசவே மாட்டாங்க யாரையும் கோபப்பட்டு பேச மாட்டாங்க அவருடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே போல அவருக்கும் அந்த கடினமான சொற்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த மாதிரி அதனால அதீத மன உளைச்சலுக்கு உள்ளானாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஒண்ணும் யாரும் அதை பத்தி கண்டுக்கவும் இல்லை அவரு மறித்தும் போனாரு தான் அந்த ஏன்னா ரவி அங்கிள்கு அப்புறம் இவங்கதான் வந்தாங்க அந்த டைம்லதான் சில பிரச்சனைகள் ஆச்சு இல்லையா எனக்கு தெரிஞ்சு அது வந்து அப்பாவை பயன்படுத்தினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதெல்லாம் தெரியாது உண்மையா உண்மையா தெரியாது இப்போ சொன்னா அப்பா ஒரு நல்ல அந்த சினி எல்லாருக்கும் தெரியுங்கிற ஒரு இதுல அத வந்து அப்பாவை பயன்படுத்திட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லன்னா அப்பா அது கேஸ் ஃபைல் பண்ணி அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது ஏதோ ஆனா ரொம்ப கடைசியா அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளானது வந்து அந்த ஒரு விஷயம் நீக்கினது நீக்கினதாவே தான் இருந்தது நீக்கினது ஆமா நீக்கினதாவேதான் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்த பிறகு சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தெரியல என்ன ஏதுன்ட்டுன்னு நான் அதை கேட்டுக்கலை நாங்க வீடு வாசலில் இழந்த குமரிமுத்து எல்லாம் அந்த அந்த வார்த்தை எல்லாம் பாக்கும் பொழுது என்ன நடந்துட்டு இருந்து உங்களுக்கு தான் இம்பேக்ட் தெரியும் மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வாசகங்களால விமர்சனங்களாக இருக்கட்டும் நம்ம நிறைய நடிகர்கள் மேலே பாத்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்களும் அதை இப்பயாவது ஏன்னா மறைந்த நடிகர்கள் போட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நீங்க அதுதான் ஆப் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணீங்க இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிற யூடியூப்பை சுத்தமாக நம்ம நம்ப முடியாது அந்த மாதிரி நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களும் சிலர் பதிவிடுவாங்க விடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பாதிச்சிருக்கா ஏதாவது பார்த்து நீங்க வேதனை பண்ண இல்ல ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல அதுதான் ஏன் அதை பதிவு பண்ணாங்கன்றது எனக்கு இப்ப வரைக்கும் அது ஒரு கேள்வியா இருக்கு வீடு வாசல் இழக்கிற அளவுக்கா வந்து அப்பா வச்சுட்டு போனாரா அப்படிங்கறது இல்ல எல்லாமே அம்மாக்குரிய கடமைகள் எல்லாமே செஞ்சாங்க பிள்ளைகளுக்குரிய கடமைகள் எல்லாமே செஞ்சாங்க என்ன நான் தான் திரும்ப திரும்ப சொல்றது சொத்து சேர்க்க முட முடியலைங்கிறதுக்கும் கஷ்டப்படுறாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுக்குரிய வித்தியாசத்தை இவங்க வேற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டாரு அந்த டைம்ல பத்திரிகைகள்ல எழுதுனாங்க இவர் வந்து குமரிமுத்து குடும்பம் இந்த மாதிரி அந்த வார்த்தை போட்டு எழுதுனாங்க ஒரு அவருக்கு ஒரு ரொம்ப மன வேதனையான வார்த்தைகள் எல்லாம் போட்டு எழுதுனாங்க ஆனா உண்மையா வந்து வீடு வாசல் எழுந்த அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நிஜமா சொல்லுவோம் நாங்கள் நல்லா இருக்கும் ஏன் அவங்க அதை எழுதுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதே போல வீடு வாசல் அந்த ஒரு பேச்சு வர்றதுக்கு காரணம் வந்து அப்பா இருந்தது வந்து கவர்மெண்ட்டோட அந்த வீட்டுலதான் தான் இருந்தாங்க குவார்ட்டர்ஸ்ல தான் இருந்தாங்க ஸோ அப்பா மறித்த பிறகு அது யாரும் எந்த பேரில் அவங்க இருக்காங்களோ அவங்க தான் இருக்க முடியும் அது வந்து அது சட்டம் அது இல்லையா இப்போ யார் பேரில் அந்த வீடை அலாட்மெண்ட் வருதோ அவங்க தான் இருக்க முடியும் அவங்க மறைவுக்கு பிறகு வேறு யாரும் இருக்கலாங்கிறது வந்து சட்டம் இல்லை இப்போ வரைக்கும் அதுதான் இருக்கு இருக்குது ஸோ அதனால் அப்பா மறித்த பிறகு அந்த வீடு வந்து இருக்கக்கூடாதுங்கிற அந்த நோட்டீஸ் வருது காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வருது அப்போ கூட வந்து இப்போது முதல்வராக இருக்க ஐயா கிட்ட போய்ட்டு நாங்கள் கேட்கும்போது முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் பேசும்போது டக்குன்னு ஒரு வீடு போட்டுதான் கொடுத்தாங்க போட்டுதான் அம்மா பேர்ல வந்து போட்டுதான் இதெல்லாம் யாருக்குமே தெரியாம சும்மா வந்து அவர் வீடு அந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க அதே போல நாங்க மூன்று பிள்ளைகள் அண்ணா இறந்துட்டாங்க மூன்று பிள்ளைகள் அவ்வளவு நல்லா இருக்கும் நாங்க புரியுதுங்களா இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பையன் லண்டன்ல இருக்கான் ஓகேங்களா அவன் லண்டன்ல ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கான் இன்னொரு பையன் ஜனவரின் டேக்கு அவன் போவான் அப்ப நல்லாதானே இருக்கும் எனக்கு அதான் புரியல ஏன் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு எழுதுறீங்க அஹ் அக்காவோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் சன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களும் நல்லா வெல் செட்டில்டு தங்கச்சி பிள்ளைங்க இப்ப படிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தன் லைலாம் வந்திருக்கான் சோ நல்லா இருக்கும் அம்மாவ நல்லபடியா பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல உம் அவ்வளவுதான் நீ எனக்கு அதுதான் புரிய திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றது அது ஒண்ணுதான் சொத்து சேர்க்கலங்கிறதுக்காக அந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொன்னா அது முட்டாள்தனம் அவ்வளவுதான் எனக்கு வேற வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல ஓகேங்களா கஷ்டப்படுறது நான் நாங்களே ஃபீல் பண்ணாத போது ஏன் மத்தவங்க ஃபீல் பண்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல நாங்க கஷ்டப்படல சந்தோஷமா இருக்கோம் நல்லா இருக்கும் அவர் வச்சுட்டு போன அந்த பெயரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்பா மறித்து எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்துல இன்னைக்கும் நான் அப்பாவை குறித்து இங்க உட்காந்து பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல எனக்கு ஏன்னா அப்பா காலகட்டங்கள்ல உள்ளவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அவங்க மறத்தாங்க அப்படின்னா அத்தோட அவங்களுடைய பேச்சு அதுக்கப்புறம் வந்ததே கிடையாது ஆனா எனக்கு நிஜமா சொல்லணும்னா அப்பாவுடைய விஷயங்கள் இன்னும் வைரல் ஆயிட்டு தான் இருக்கு இதெல்லாம் எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாம் பேசாம எதுக்கு வந்து அவர் குமரி முத்து கஷ்டப்பட்டாரு குமரி முத்து கஷ்டப்பட்டாரு நான் யோ அவர் வந்து தானந்தர் செஞ்சாரு அதனால அவர் சந்தோஷமா இருந்தாரு நாங்களும் சந்தோஷமா இருக்கோம் அந்த கஷ்டப்பட்டோங்கிறது கிடையவே கிடையாது அவர்கள் கூட ஒரு பதிவு ஆமா இத ஆமா ஏன் எனக்கு அதுதான் தெரியல ஏன் அந்த அவர் வந்தப்போ அது பார்த்து அவர் அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அததான் அவர் பதிவு பண்ணிட்டு போனாரு மத்தபடி அது அப்படி இல்ல அதையும் நான் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் ஆமா எப்படி சார் வந்து நிறைய விஷயங்கள் குடுத்துருக்காரோ சாருக்கு கொடுத்தவங்களும் உண்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதையும் அந்த டைரில எழுத இருந்தாவும் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க சோ கடைசி கட்டங்கள்ல நடிகர்கள் அப்படின்னு நம்ம சாரட்டியா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலிட்டியா இருக்கட்டும் கான்டக்ட் பண்ணி பேசியிருக்காங்களா இன்ன வரைக்கும் கூட சப்போர்ட்டா இல்ல அந்த டைரியில வந்து கொடுத்தது தான் நான் அதனால பதிவு பண்ணேன் தெளிவா அது அப்பா அதுதான் ஏன்னா அந்த டைரியில் அப்பா கொடுத்தது தான் இருக்கே தவிர அப்பா வாங்கினதுன்னு ஒரு பேப்பரில் கூட அதை இல்லை ஓகேங்களா அதே போல் அப்பாவுக்கு யாரும் கொடுத்ததும் கிடையாது அப்பா பதிவு பண்ணது போல் விவேக் சார் அந்த டைமில் வந்து அப்பாக்கு அந்த டைமில் அந்த ஒரு ஸ்ரீலங்கன் கலை நிகழ்ச்சிக்காக போகும்போது அந்த டைமில் வந்து அப்பா அந்த ஒரே ஒரு விஷயம் தான் அதையும் அப்பா பதிவு பண்ணிட்டாரு மற்றபடி வந்து அப்பாவுக்கு கொடுத்தது இல்லை இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுங்கிறது எதுவுமே கிடையாது யாருமே கிடையாது யாருமே இல்லை சரிங்களா அதனால வந்து அதெல்லாம் எதுக்கு அந்த நியூஸ் கோபம் இல்ல கோபம் இல்ல எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு இதையே இதையே வச்சு நம்ம யோசிச்சிட்டு இருக்க முடியாது புரியுதுங்களா அதெல்லாம் அதனால எங்களுக்கு அது கோபம் எல்லாம் கிடையாது எங்களுக்கு வருத்தமும் கிடையாது ஏன் விசாரிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியல புரியுதுங்களா நம்ம நாங்க நல்லா இருக்கோம் அதுதான் அந்த ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு தவிர நாங்க சந்தோஷமா கடந்து போறோம் இவங்க ஏன் இதெல்லாம் தப்பான ஒரு நியூஸ படிச்சுட்டு எதுக்கு இது பண்றாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல சிரிப்ப நீங்க வீட்டுல இல்ல 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 ஆமா அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டதே கிடையாது

அதை எப்படி சிரிக்கா சிரிப்பாங்க அப்படின்னா அடி வைட்ல இருந்து அந்த சிரிப்பை கொண்டு வருவாங்கலாம் சும்மா நம்ம வாயில சிரிக்கிறதுனா அப்படி இல்ல அடி வைட்ல இருந்து அந்த சிரிப்பை கொண்டு வர்றது அதனால அது வராது அப்படின்னு நான் ஆனா இறுதி வரைக்கும் மக்கல்காக தான் அவரு உழைச்சிருந்தாரு அந்த கடைசியா கூட நீங்க வேண்டாம்னு சொல்லி தான் அங்க போனாரோ ஒரு நிகழ்வுக்கு இல்ல انا தடுத்தீங்களா அதாவது அப்பாக்கு லங்ஸ் இன்फेक्शन லங்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு மைல்டு அட்டாக் மாதிரி தான் அட்மிட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தா அது லங்ஸ் ப்ராப்ளம் அது நுரையீரல் பிரச்சனையாக மாறிச்சு நுரையீரல் பிரச்சனை அப்போ அந்த நுரையீரல் பிரச்சனை அப்போது அதில் ஏறக்குறைய ஒன்றரை மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க அந்த டியூப் எல்லாம் போட்டு தான் அப்பா சுவாசிச்சுட்டு அந்த இதெல்லாம் இருந்தாங்க அப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது டாக்டர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க இனி வந்து வீட்டோடையே தான் இருக்கணும் ஒரே ஒரு ரூம் தான் அப்பா இருக்கணும் யாருமே உள்ளே போகக்கூடாது யாருமே ஒருத்தரை தவிர்த்து யார யாரும் போகக்கூடாது ஏன்னா அது அந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அது வந்து பிளட்டில் கலந்து அது வந்து அது உயிருக்கு காபத்தாயிடும் ஸோ அவர் சொன்னது அப்படிதான் இருந்தா இருந்தால் அப்படியே பாதுகாத்துக்கிட்டால் அவர் யாரும் யாரோடையுமே ஓ இது இல்லாமல் அவர் தன்னந்தனியாக இருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டால் அவர் கொஞ்சம் இன்னும் கூடிய இது வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லி அமிச்சாங்க அப்பா வந்தாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு மாதம்தான் அஹ் வீட்ல இருந்தாங்க திடீர்னு பார்த்தா யாருகிட்டயுமே சொல்லல யாருகிட்டயுமே சொல்லாம திடீர்னு பார்த்தா ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் இவரு புக் பண்ணியிருக்காரு அது வந்து கோயம்புத்தூர் கன்வென்ஷன் மீட்டிங் ஓட கிறிஸ்டியன் மீட்டிங் அது ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிருக்காருங்களா ஒரு இருவத்தி ரெண்டாம் தேதி அது பெப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருவத்திரெண்டாம் தேதி அதோட ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாரு இந்த மாதிரி இதுல வந்து மீட்டிங் இருக்கு இருவத்தி ரெண்டாம் தேதி நான் போறேன் இருவத்தி நாலு இருவத்தஞ்சு ஏதோ மீட்டிங் இருக்கு நாங்கள் போகிறோன்னா அப்போது யாருமே ஒத்துக்கல அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து ஏன்னா டாக்டர் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இவர் இனிமே வந்து கூட்ட கூட்ட இது இவருக்கு வரவே கூடாது இருக்கவே கூடாது அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் இவருக்கு வந்தால் கூட அதில் பிளட்டில் கலந்து அது உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு தான் சொன்னது இவரு எதுவுமே என்கிட்ட சொல்லாம ஆனா விடா அப்படியா நிக்கிறாரு நான் போவேன் நான் இருபத்தா நான் போவேன் அப்படின்னு தான் நிக்கிறாரு சரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே டாக்டர் வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன் போக அவர் எவ்வளவோ சொல்லி இவரு நான் போவேன்னு சொன்னதுனால அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் சைட்லேயே எழுதி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுடைய வார்த்தையை மீறி நீங்க போறீங்க போனி உங்க உயிருக்கு ஆபத்து நேரிட்டா இந்த மருத்துவ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு சொல்லி எழுதிட்டாங்க இவர் டாக்டர்கிட்ட போய்ட்டு அப்போது எனக்கு சிஐடியில் வீடு இருந்தது சிஐடியில் கவர்மெண்ட் கோட்டர்ஸ் தான் அப்போது இங்கே இருந்தது அப்போது வராரு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு சிரிச்சு அதை கூட அவர் வந்து ஒரு வேதனையாக காட்டவே இல்லை பாருமா ப்ரிஸ்க்காக பார்த்தேன் என்னப்பா டேப்லெட் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் என்னம்மா நீ கீழே பாருமா சைடில் எழுதியிருக்காங்க பாரு அப்படின்னு சைடில் பார்த்தாக்கா இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படி அவ்வளோ ஒரு அழுக இல்ல வேண்டாப்பா அப்போ அப்ப உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும் போது எப்படி நீங்க வந்து மீட்டிங் போவீங்க வேண்டாம் அப்படின்னோடன எனக்கு அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அந்த டைம்ல ஆஹ் போற உயிர் எப்படி வேணா போகும் அது கிறிஸ்துவுக்காக போகட்டும் ஏன்னா அப்பா வந்து அதான் சொன்னேன் அப்பா அது வந்து முக்கிய ஃபர்ஸ்ட் இது வந்து அவர் ஆன்மீகம் தான் அவரோட இது ஆன்மீகம் அதுக்கப்புறம் தான் அவர் நகைச்சுவை நடிகர் தான் மற்ற எல்லா காரியமும் அவர் அந்த டைமில் அவர் ஊழியங்கள் தான் கடைசியாக மறிக்கிற வரைக்கும் அந்த ஊழியங்கள் தான் அப்போ அவர் சொன்னது அதுதான் என் உயிர் எப்போவுமே போகும் தான் அதை பிடிச்சி நான் வைக்க முடியாது அந்த உயிர் வந்து ஆண்டவருக்காக போட்டோம் ஏசு கிறிஸ்துவுக்காக போட்டோன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு வார்த்தை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்போ கூட வந்து அந்த ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே கோயம்புத்தூரில் வந்து இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க குமரிமுத்துன்னு ஒருத்தன் வருவான் ஏசு கிறிஸ்துவ பற்றி என்ன சொல்லுவான்னு கேட்குறதுக்கு எல்லாம் காத்துட்ருப்பாங்க ஆனால் நான் போயே ஆகணும்னு சொல்லி தான் போனார் தெரியும் அவருக்கு தெரியும் போனால் என்ன வேணால் நேரிடலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா டாக்டர்ஸ் எழுதி கொடுத்தது போனாங்க அதே போல் இருபத்தி ஆறு வந்து இதுதான் வீட்டு வீட்டுக்கு வரும்போதே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே அவர் முடியாம தான் வந்தார் அப்பா ரொம்ப முடியாம வந்தாங்க ஸோ இருபத்தாறு அப்பவே அட்மிட் ஆயாச்சு ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து சொன்ன போல பிளட்ல இன்ஃபெக்ஷன் கலந்து இறந்துட்டாங்க அந்த திமுக எவ்வளோ சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அதை பத்தி நிறைய பகிர்ந்துருக்காரா இல்ல கண்டிப்பா ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் தான் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நல்ல குணம் அப்படிங்கறதுனால குமரி முத்துவா வேண்டான்னு சொல்லுங்க அந்த மாதிரி யாருமே கிடையாது அது யாரா இருந்தாலும் கலைஞர் ஐயாக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அப்பாவை அப்பாவை பிடிக்கும் போனாலே அவர் என்ன முத்து வா அப்படின்னு சொல்லி அது பேசுறதெல்லாம் அப்பா ஷேர் பண்ணுவாங்க அவங்க எப்படி பேசினாரு என்ன ஏது எல்லாம் அதெல்லாம் சொல்லிருவாங்க ஸோ எல்லாருக்குமே அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் வந்து இவரை வெறுக்கிறோம் இவரை எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அப்ப சினிமா உலகத்திலயும் அவர் இருந்த அரசியலிலும் சரி அவர் இருந்த ஊழியத்திலும் சரி ஒருத்தர் கூட அப்பானா அதாவது அப்படி ஒரு மனிதரான் பேசிதான் நாங்க பாத்துருக்கோம் சோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் அரசியல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஆமா எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவர் அவராதான் அவர் இருப்பார் என்னைக்குமே எந்த மாற்றமும் இவரை பாதிக்காது ஏன்னா இவர் ஒரே இதுதான் ஒரே கட்சி ஒரே இதுதான் அதுக்கப்புறமும் அவங்க ரொம்ப மரியாதை நிமித்தமா தான் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்களா இங்க பாருமா இன்னைக்கு நான் போயிருந்த ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அந்த ஸ்பீச் கேட்டு அவ்வளவு பாராட்டினாங்க அதெல்லாம் பயங்கரம் அதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அந்த டைம்ல அவர் குழந்தை மாதிரி மாரியடவரே ஆமாமா அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தை அவர் பேஸ்ட்றதே அந்த குழந்தை மாதிரி இப்படி சொன்னாங்கமா அப்படி சொன்னாங்க இப்போ இப்போ ஏன் இப்போ ஏன் கிட்ட வந்து என்னோட பையன் பேசுறா எப்படி பேசுவான் அது மாதிரிதான் அப்பா பேசுவாங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அத செஞ்சாங்க இவ்வளவு நல்லா பண்ணீங்க என்னன்னு சொன்னாங்க இந்த இடத்துல இத நீங்க சொல்லுப்பா இப்படி சூப்பரா இருந்தது அண்ணான்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாரும் கை தட்டناங்க இதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி ஷேர் பண்ணுவாரு ஆமா ரொம்ப நன்றி மேம் நன்றி நன்றி நான் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நாங்க சொன்னாலுமே கூட இதுதான்டா ரியாலிட்டி நாங்க இப்படிதான் இருக்கோம் அப்படின்றத யதார்த்தமா அந்த மனுஷங்ககிட்ட இருந்த ஒரு யதார்த்தம் உங்க கிட்ட இருக்கு அவரை நாங்க எப்படி எங்கள ஒருத்தராவும் ஒரு நகைச்சுவை அறியும் தாண்டி நல்ல மனிதராவும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு எடுத்துக்கிட்டாவுமே நீங்களும் இருந்துகிட்டுதான் இருக்கீங்க மூன்று பிள்ளைகளும் அப்படிதான் ரொம்ப நன்றிமா நன்றி நன்றி முக்கியமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா வந்து அப்பா மறித்து எட்டு வருடம் ஆனது அப்பா மறித்த பிறகு நான் யோசித்தது எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் நம்ம நம்ம யோசிப்போம் இல்லையா யோசித்தது அவ்வளோதான் நீ சினிமா உலகமும் பேசாது இது கழகமும் பேசாது எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் யாராவது அந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் மறித்தால் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நான் எந்த நியூஸுமே வராது ஸோ அப்பாவும் அப்படி தான் தான் நான் நினைத்தது உண்டு ஆனால் எட்டு வருடங்கள் ஆச்சு அப்பா இன்னைக்கு வரைக்கும் சரி அப்பாவை மற மறக்காமல் இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தான் மீடியாக்கள் எல்லாமே து ஆனா வருத்தம் என்னன்னா நாங்க ஐயாவை பாக்க முடியலன்னா ஐயா ரூபத்துல பாத்துக்கிட்டு அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நினைச்சு நானும் எடுப்பேன் நன்றி